ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தர்ப்பணம் என்ற வடமொழி சொல்லுக்கு சந்தோஷம் அடைதல் என்று பொருள். தர்ப்பயாமி என்ற சொல்லும் பொழுது சந்தோஷம் அடையுங்கள் என்று பொருள் கொள்ளலாம். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த இமோட்டோ என்ற ஆராய்ச்சியாளர் நீரில் நேர்மறை சொற்களை உபயோகித்த பொழுது நீரில் உள்ள மூலக்கூறுகள் ஒவ்வொரு முறையுடனும் ஒழுங்குடனும் வரிசைப்படுவதை கண்டார். அதே சமயம் எதிர்மறை சொற்களை அந்த நீரில் பயன்படுத்திய பொழுது அந்த மூலக்கூறுகள் தாறுமாறாக அமைவதை கண்டார். இந்த ஆராய்ச்சி தான் இந்த கட்டுரையின் அடித்தளம். தர்ப்பணம் செய்யும் பொழுது நீரை அதிகமாக விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அவ்வாறு தர்ப்பயாமி என்ற நமது முன்னோர்கள் முன்னிட்டு கூறும் இந்த சொற்கள் நீரின் மூலக்கூறுகளை சென்று அடைகின்றன. நீர் ஆவியாக மாறி அந்த மூலக்கூறுகள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. அதாவது சந்தோஷமடையுங்கள் என்று நாம் கூறிய எண்ண அலைகள் ஆவியாக மாறி நீரின் மூலக்கூறுகளுடன் வளிமண்டலத்துக்கு சஞ்சரிக்கின்றன. அதீத உளவியல் என்ற பிரிவில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த ஆராய்ச்சியில் மரணத்திற்கு பின் ஆழ்மன எண்ணம் அலைகள் அதிர்வலைகளாக நிலை பெறுகின்றன என்று நம்புகிறார்கள். உடல் ஊத்தவர்கள் ஆழ்மன எண்ணங்கள் மறைவதில்லை என்றும் அவைகள் அதிர்வலைகளாக சஞ்சரிக்கின்றன என்றும் அதீத உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றன. சில மகான்களின் சமாதி அருகிலோ அல்லது அவர்களின் ஆசிரமத்திற்கோ நாம் செல்லும் பொழுது நமது மனதில் ஏற்படும் ஒரு அமைதி மற்றும் பரவச உணர்ச்சி அவர்களின் ஆன்மீக எண்ணங்கள் தரும் அதிர்வுகள் காரணமாக இருக்குமென்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். தர்ப்பயாமி என்று கூறி நீரை விட்டு தர்ப்பணம் செய்யும் பொழுது சந்தோஷமடையுங்கள் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லும் எண்ண அலைகள் நீரின் மூலக்கூறுகளில் சென்றடைந்து நமது முன்னோர்களின் எண்ண அதிர்வுகளை சென்றடைகிறது என்று நம்புவதற்கு இமோட்டோவின் ஆராய்ச்சி வழிவகுக்கின்றது. சிரார்த்த காரியங்கள் செவ்வனே செய்தால் வம்ச விருத்தி அதாவது குலம் தழைக்கும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகின்றது. சந்தோஷமடையுங்கள் என்று கூறி தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்கள் சந்தோஷமடைந்து நம்மை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் நமது குடும்பத்தில் பிறக்கின்றார்கள் என்று நம்புவதற்கு இடமுண்டு. நீரில் உள்ள மூலக்கூறுகள் நாம் சொல்லுகின்ற வார்த்தையினை உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதனால்தான் நமது சடங்குகளில் நீர் ஒரு முக்கியமானதாக உள்ளது. குறிப்பாக கும்பாபிஷேகம் ஷஷ்டியப்த பூர்த்தி போன்றவை உதாரணமாக கொள்ளலாம். இவை அன்றே நமது முனிவர்கள் தமது தவ வலிமையினால் கண்டு தெளிந்து நமக்கு கூறியுள்ளார்கள் என்பதை கண்டு நாம் மெய்சிலிர்த்து போகின்றோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.